வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான மாலை பொழுதிலே நல்லதொரு தலைப்பை ஏற்று சிற்றுரையாற்ற வந்துள்ளேன். கருவிலே திருவுடைய குழந்தை. இப்ப பார்த்தோம்னா குழந்தை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் மிக பிடித்த ஒரு தெய்வீகமான விஷயம்ங்க. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் தம் மக்கச்சொல் கேளாதார் அப்படின்னு வள்ளுவம் சொல்லுது. அதுல மனித வாழ்க்கையினுடைய நோக்கத்துல முக்கியமான அங்கம் அப்படின்னா அந்த குழந்தை பேரு, அதுவும் நன் மக்கட் பேருன்னு சொல்லுவோம். நாம் இந்த பூமிக்கு பிறந்ததனுடைய நிகழ்வு முழுமை பெறணும் அப்படின்னா நன் மக்கட் பேர்ல தாங்க இருக்கு. ஒண்ணு பிறப்பு அடுத்தது இல்லாம பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா அதற்கு அடுத்த ஸ்டேஜ் நல்ல மக்கள் பேரை பெற்று இந்த சமுதாயத்திற்கு நாம் கொடுத்து செல்ல வேண்டியது நம்முடைய மிக மிக முக்கியமான கடமை. அதனாலதான் நன் மக்கட் பேரு அப்படின்னு இதை நம்ம சொல்றோம். எல்லோருக்கும் என்ன விருப்பம் என்றா நல்ல குழந்தை வேணும், எனக்கு விவேகானந்தர் மாதிரி ஒரு குழந்தை வேணும், ஜீசஸ் மாதிரி ஒரு குழந்தை வேணும், நபிகள் மாதிரி ஒரு குழந்தை வேணும், அன்னை தெரசா மாதிரி வேணும், அப்துல் கலாம் மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும், வேதாத்ரி மகரிஷி போன்ற ஒரு குழந்தை வேணும்னு நம்ம நினைக்கிறோம். அதற்கு முயற்சியும் பண்றோம், ஆனா அதுல வெற்றி பெறோம் அப்படின்னு வந்து வெற்றி எத்தனை பேர் பெற்றிருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இல்ல. அது மாதிரி ஒரு கேள்விக்குறியாதாங்க இருக்குது நம்மளுக்கு அந்த வெற்றிங்கிறது. இப்ப வரைக்கும் விவேகானந்தருக்கு அப்புறம் இன்னொரு விவேகானந்தர் நம்மளுக்கு வரவே இல்லை, ஜீசஸ்க்கு அப்புறம் இன்னொரு ஜீசஸும் நம்மளுக்கு வரவே இல்லை. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம சிந்திக்கணுங்க. இது நம்மனால பண்ண முடியாத ஒண்ணா அப்படின்னு கேட்டா மனித அறிவால பண்ண முடியாதது எதுவுமே இல்லைங்க. இது இந்த 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 இடத்துல எந்த இடத்துல இதனால தடங்கள் ஆகுது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. தெளிவாக ஒரு கவிதையில நம்மளுக்கு சொல்றாங்க, காயகற்ப கவியில சொல்றாங்க. நான் இப்ப அந்த காயகற்ப கவிய நான் படிக்கிறேன், அதுல நீங்க புரிஞ்சுக்க முடியும். இளமை நோன்பேற்று தனி வாழ்வோ தொண்டோ ஏற்பவர்க்கு காயகற்பம் அருள் வரமாம். களை நீக்கும் விதம் போன்று உடலில் உள்ள காணானோய் காணும் நோய் குறைகள் போக்கும். தலை என்னும் அறியாமை இருளை நீக்கும், தனையறியும் உயர்வுக்கு அறிவை ஊக்கும். கிளை வரினும் அருள் வழியில் வாழ வைக்கும், கேடனைத்தும் தூய்மை செய்யும் கருமையத்தில் அப்படிங்கிற ஒரு கவிங்க. அதுல பாத்தீங்கன்னா களை நீக்கும் விதம் போன்று, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய களைகள் எல்லாத்தையும் நீக்கும் விதம் போன்று உடலில் உள்ள நம்ம உடல்ல இருக்கக்கூடிய காணா நோய் காணும் நோய். இப்ப எல்லாம் நம்ம கண்டு நோய்க்கு மட்டும்தாங்க நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய காயகல்ப பயிற்சியில் என்ன இருக்குதுங்க, காணா நோய் காணும் நோய் அத்தனையினுடைய குறைகளையும் போக்கும். தலை எனும் அறியாமை, தலை என்கக்கூடிய ஒரு அறியாமை இருளை நீக்கும். தனை அறியும், தான் யார் அப்படிங்கிற தான் யார் அப்படிங்கிற ஒரு உண்மைய உணர்த்தக்கூடிய உயர்வுக்கு அறிவை ஊக்கும். கிளை வரினும், கிளை அப்படின்னா குழந்தைங்க, இங்க ஒரு மரத்துல கிளை அப்படிங்கிற மாதிரி இங்க குழந்தை கிளை அப்படிங்கிறது குழந்தை. கிளை வரினும் வரினும் அருள் வழியில் வாழ வைக்கும், அந்த குழந்தைய அருள் வழியில் வாழ வைக்கும். கேடனைத்தும் தூய்மை செய்யும், கேடனைத்தும் தூய்மை செய்யும் அப்படின்னா அது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய பயிற்சியா இருக்கும்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணுங்க. கேடனைத்தும் தூய்மை செய்யும் கருமையத்தில், அப்ப நம்ம கருமையம் சுத்தமாச்சுன்னா அதுல இருந்து வரக்கூடிய விதை எவ்வளவு ஒரு தெய்வீகமான ஒரு குழந்தையா இருக்கும் அப்படிங்கிறத தாங்க நம்ம இந்த இடத்துல உணர்ந்துக்கணும். அப்பதாங்க நம்மளுக்கு ஒரு கருவிலே திருவுடையார் போன்ற ஒரு குழந்தை நம்மளுக்கு பிறக்கும். நம்ம இந்த காயகல்ப பயிற்சியிலேயே நம்மளுக்கு எல்லாமே தூய்மை அடைஞ்சிருது. முதல்ல கருமையம்ங்கிறது நம்மளுடைய வித்து சக்தி நம்மளுக்கு சுத்தமாயிருது இல்லைங்களா. அடுத்தது இந்த பயிற்சி முறை நமக்கு அனைத்து நன்மைகளையும் செய்து கொடுக்குது அப்படிங்கறத நம்ம மகரிஷி இந்த கவியில நம்மளுக்கு நல்லா சொல்லியிருக்காங்க. நல்ல குழந்தை வேணும், எல்லோருக்கும் விருப்பம் என்னங்க, ஒரு எனக்கு நல்ல குழந்தை வேணும். இந்த காலகட்டத்துக்கு குழந்தை எப்படிங்க, நல்ல குழந்தை வேணும்னு நினைச்சாலும் குழந்தை வேணுங்கிறதையே ஒரு வரமா ஒரு பெண்கள் வந்து தவமா இருக்க வேண்டிய நிலைமைக்கு ஆயிருச்சு. ஏன்னா இந்த காலகட்ட சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதுங்க, உணவு முறையிலையும் நிறைய செயற்கை வந்துருச்சு, நம்ம வாழக்கூடிய இடத்துலயும் என்னங்க பொல்யூஷன் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளதான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்களுக்கு ஈக்குவலா ஒரு பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க, வேலைக்கு போறோம், அதனால வரைய நிறைய ஸ்ட்ரெஸ் வருது,
ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகி நம்மளுக்கு குழந்தைகள் பிறப்புகளுக்கு வந்து அதிசயமாகவும் பேரதிசயமாகவுமே இருக்குது. ஆனா நல்ல ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, ஒரு நல்ல மரம் வளரணும் அப்படின்னா ஒரு விதை, விதை நல்லா இருக்கணும் இல்லைங்களா. அதே மாதிரி நல்ல ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா நல்ல வித்து நம்மளுக்குள்ள வேணும். ஒரு விவசாயி ஒரு விவசாயம் பண்றா அப்படின்னா ஒரு நல்ல விதையை மட்டும் வச்சு பண்ண முடியுமா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இல்ல, நல்ல நிலம், நல்ல உரம், நல்ல நீர், நல்ல காலம், அதை பார்த்துதான் அந்த விவசாயி விவசாயம் பண்றான். வந்து பாத்தீங்கன்னா உளவியல் ரீதியா வெற்றி தோல்விக்கு ரெண்டு காரணம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மரபு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சூழல். மரபு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை, அந்த ஹெரிடிட்டியா வரக்கூடியது, அந்த கருவமைப்புன்னு சொல்றது. அடுத்தது வந்து சூழல் அப்படிங்கிறது செயற்கையா நம்ம அதுக்கு அமைச்சு கொடுக்கறது. இயற்கை மட்டும் இருந்தா பத்தாது, அதுக்கான செயற்கையான சூழலையும் நம்ம அமைச்சு கொடுக்கறது மிக முக்கியமானது. இப்ப சாதாரணமா நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் வாங்குறதுலயே கூட வந்து நம்ம நிறைய குவாலிட்டி பாக்குறோங்க. குவாலிட்டி பாக்குறோம், ஒரு கத்திரிக்காய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த கத்திரிக்காயில சொத்தை இருக்கா, சுத்தமா இருக்கா, அது இயற்கையான முறையில வளரப்பட்டிருக்குதா. முருங்கைக்காய் வாங்குறோம், அதை நம்ம முறுக்கி பார்த்து அது இயற்கையா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம வாங்குறோம். ஒரு பொருள் வாங்குறதுல ஒருவேளை உணவு சாப்பிடுறதுக்கே ஆராய்ச்சி பண்ற நாம குழந்தைக்கான ஒரு முயற்சி எடுக்கிறோமா, ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த குழந்தைய வர வைக்கிறோமா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம 0%ல தாங்க இருக்கும். வாழ்க வளமுடன் அம்மா. மைக் மியூட் ஆயிடுச்சிங்கம்மா. வாழ்க வளமுடன் லதாமா. மைக் மியூட் ஆயிடுச்சிங்கம்மா. வாழ்க வளமுடன். தொடரலாமா? இப்பதானா? இப்ப இப்பதாங்கம்மா மியூட் ஆயிடுச்சு. வாழ்க வளம். ஒரு பொருள் வாங்குறதுல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி பாக்குற நாம ஒரு குழந்தை பேருக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கிறோமா அப்படிங்கறது பார்த்தோம்னா நம்ம 0%ல தாங்க இருக்கிறோம். ஒரு மரத்தினுடைய பழம் நல்லா இருக்கு, ஒரு இனிப்பான பழம் இருக்கு அப்படின்னா அந்த நம்ம கொட்டையை நம்ம எடுத்து வச்சு திரும்ப அதனுடைய தரம் வேணுங்கிறதுக்காக நம்ம எடுத்து அதை சேவ் பண்ணி வைக்கிறோம். அதே வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்த மாதிரி நல்ல குணநலன்களை நம்ம தாங்க பயிற்சிகள் செஞ்சு நல்ல அந்த கணவன் மனைவி நம்மளை எப்படி தரப்படுத்திக்கணும் அப்படின்னா உடல் நலத்தை வளப்படுத்திக்கணுங்க, மன வளத்தோடு இருக்கணும், உயிர் வளத்தோட இருக்கணும், உறவுகள் பற்றிய ஒரு புரிதலோட இருக்கணும், அன்பும் கருணையமாக இருக்கணும், நேர்மையான ஒரு நல்ல குணங்களோடு இத்தனை இத்தனை குவாலிட்டியும் நம்மளுக்குள்ள கொண்டு வந்துட்டு அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்தாங்கன்னாங்க அந்த குழந்தை எப்படி இருப்பாங்கன்னா ஒரு தெய்வீக குழந்தையா இருப்பாங்க. தற்போ இந்த கால சூழல்ல நடைமுறையில அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இல்லை. நம்ம விதைய விதைச்சிடுறோம், அதுக்கப்புறம் நம்ம சூழலை எப்படி எல்லாம் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோங்க. கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமா தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு உணவு முறை எடுத்துக்கணும், இது சாப்பிட்டீங்கன்னா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும், இப்படி சாப்பிட்டீங்கன்னா குழந்தை அறிவா பிறக்கும், இந்த மாதிரி நம்ம நிறைய விதங்கள்ல நம்ம யோசிக்கிறோம். சூழலை நம்ம என்னதான் பண்ணாலும் விதை ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தரமா இருக்கணும் இல்லைங்களா. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், ஒரு வேப்பம்பழ விதையை போட்டுட்டு எனக்கு மாம்பழம் வரணும் அப்படின்னு சொன்னோம்னா எப்படிங்க நம்மளுக்கு மாம்பழம் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரிதான் நம்ம ஒரு விதையும் நல்லா இருக்கணும், அதுக்கான சூழலும் நல்லா இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, மேல அந்த நிலம் நீர் அது எல்லாமே சொன்னேன் இல்லைங்களா. இயற்கையாகவே இருந்தாலும் அதுக்கு ஒரு சப்போர்ட்டா நம்ம என்ன பண்ணி கொடுக்கணும், ஒரு நல்ல நீர், நல்ல உரம், நல்ல காலம் பார்த்துதான் அந்த விவசாயி விதைக்கிறான், அவன் நல்ல அறுவடை எடுக்கிறான். அதே மாதிரியே தாங்க நம்மளும் ஒரு முன்னாடியே ஏற்பாடு முன்னாடியே வந்து நம்ம நல்ல குணங்களை நம்மளுக்குள்ள உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம் இதெல்லாம் பண்ணி நம்மளை செம்மைப்படுத்தி வச்சுட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு கண்டிப்பா நிச்சயமாக ஒரு தெய்வீக குழந்தை பிறக்குங்க. நான் கடைசியா ரெண்டு கவிதைகள் கவி சொல்லி நான் முடிக்கிறேங்க. காயகல்ப கவிதான். காயகற்ப பயிற்சியினால் கண்கள் நன்றாம், காமம் மிகை குறை சமணாம், குடும்ப வாழ்வில் காயகற்பம் இனிமை அன்பு விருப்பம் ஊக்கும், கடமை உணர்வு தெய்வ நினைவு ஓங்கும், காயகற்பம் மூல நோய் குடல் புண் போக்கும், கனத்த உடல் இழைப்பவற்றை சமப்படுத்தும், காயகற்பம் இருதய நோய் இரத்த பித்தம் கடும் மலக்கட்டி கட்டை இவை போக்கி உடலை காக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கவி நான் ஒண்ணு படிச்சேன், அதுல கருமையம் தூய்மை அடையணும்னு நான் சொன்னேன். அடுத்தது
அந்த வித்து வித்துவே எப்படி இருக்கணுங்க, கருமையை தூய்மை அடைஞ்சிடணும். அடுத்தது உடல் நலம். இது இந்த கவியில உங்களுக்கு உடல் நலம் அத்தனையுமே வந்துடுது. இந்த உடல் நலம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு மகரிஷி இந்த கவியில சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் ஒன்னொன்னுக்கா விளக்கம் கொடுத்தா டைம் ஆயிரும், அடுத்த முறை நான் சொல்றேன். அடுத்தது இன்னொரு கவி இருக்குங்க, கரை போக்கி வித்ததனை உரைய செய்யும் காயகற்ப பயிற்சியினால் உளநோய் நீங்கும். ஃபர்ஸ்ட் கவியில உடலை காக்கும், ரெண்டாவது உளநோய் மனதுக்கான தியான பயிற்சி. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் இதெல்லாமே நம்மளுக்கு நீங்குது. அடுத்த அந்த கவிலேயே வருது பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்டா தான் மகரிஷி சொல்லியிருக்காங்க, நிறை மனமும் ஈகையோடு பொறுமை கற்பு நேர் நிறை உணர்வு மன்னிப்பு இயல்பாய் ஓங்கும். இறை உணர்வு விழிப்பு நிலை அறிவு கூர்மை இனிய சொல் எண்ணத்தின் உறுதி மேன்மை மறைபொருளாம் மனம் உயிர்மெய் உணர்வு கிட்டும் மாதவமாய் பிறப்பறுப்பு பிறப்பிறப்பு தொடர் அறுக்கும். இதுக்கு மேல நம்மளுக்கு என்னங்க வேணும், தியானம் செய்யும் போது நம்மளுக்கு என்னங்க நம்மளுடைய பதிவுகள் எல்லாம் நீங்குது அப்படிங்கறத இந்த கவியில நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. உடலை ஃபர்ஸ்ட் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும், அடுத்தது தியானம் பண்ணணும், உயிருக்கான காயகல்ப பயிற்சி அகத்தவம் தவம் இதெல்லாம் நம்ம செஞ்சு முறைப்படி செஞ்சோம்னா அப்படின்னாலே நம்மளுடைய வித்து சக்தி கெட்டிப்படும். இதனால நம்மளுக்கு வந்து தெய்வீகமான ஒரு குழந்தை நம்மளுக்கு கிடைக்குங்க. நம்மை சீராக்கிய பின் ஒரு குழந்தை உருவானாதான் அந்த கருவிலே திருவுடைய குழந்தையாக வரும் அப்படின்னு நம்மளுடைய மகரிஷி சொல்லி இருக்காங்க. இப்ப இந்த காலகட்டத்துல ஒரு பெண் பூப்படைஞ்சுடனமா நிறைவு பண்ணிடுறேங்கம்மா. இந்த காலகட்டத்துல இப்ப நான் இந்த கவியில இருந்தும் இந்த கருத்துல இருந்தும் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் மனவளக்கலை பயிற்சியை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு குழந்தை உருவாச்சுன்னா அந்த குழந்தை அனைத்துமே கருவிலே திருவுடையார் போன்ற ஒரு குழந்தையாதான் வரும் இந்த உலகத்துக்கு அப்படிங்கறத சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பான சிந்தனை உரை. லதா மகேஸ்வரி அம்மா அவர்களின் சிந்தனை உரைக்கு வாழ்த்துறை வழங்க பேராசிரியர் மகேஸ்வரி அம்மாவை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. மகேஸ்வரி அம்மா அன்மியூட் கொடுத்துக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன் மகேஸ்வரி அம்மா, உள்ள இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மகேஸ்வரி அம்மா இல்லாட்டிக்கு இறை மதனையா வாழ்த்துறை கூறுவார் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மதனையா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு நல்ல ஒரு அற்புதமான தலைப்பு. கருவில் திருவுடைய குழந்தை, அவர்கள் சொன்னது போல அனைத்து மனிதர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆவல். அம்மா வந்துட்டாங்க, சொல்லுங்க சொல்லுங்கப்பா சொல்லுங்க. சிறப்பான உரை. வாழ்க வளமுடன். அற்புதமான ஒரு சிந்தனை உரைய சிறப்பான முறையில லதா மகேஸ்வரி துணைப்பேராசிரியர் கொடுத்தாங்க. அதாவது ஆறாவது அறிவை கொண்டு, ஒரு மனிதனுடைய ஆறாவது அறிவை கொண்டு ஓரளவு இயற்கையை வெல்லலாம் என்பது வேதாத்திரிய கருத்து. அதை மிகச் சிறப்பான முறையிலே ஆறாவது அறிவில் சிறந்து விழிப்புணர்வோடு இருந்தால் எல்லாமே நம்ம கைக்குள்ளதான். அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தும் போது கருவிலே திருவுடையாருங்கிற அற்புதமான குழந்தை தன்னுடைய மனதை சரி செய்து கொள்வது, ஆறு தீய குணங்களை நீக்கிக் கொள்வது அப்படிங்கறதெல்லாம் ஒரு மனிதனுடைய மனதிலையும் அவங்களுடைய நடவடிக்கையிலையும் இந்த வேதாத்திரியத்தின் மூலம் நாம கத்துக்கலாம் அப்படிங்கறத மிக மிக சிறப்பான முறையில சொன்னாங்க. இன்னொரு கருத்தை நான் லதா மகேஸ்வரி அவர்களுக்கு சொல்லியே தீர வேண்டும். இதனை இவன் செய்வான் என்று திருக்குறளில் வள்ளுவர் சொன்னது போல மிக மிக சிறப்பான நிலையில வாழ்ந்து கருவிலே திருவுடையார் என்கின்ற குழந்தையை பெற்ற லதா மதன் அவர்கள் பேசிய பேச்சு மிக பொருத்தமானதாக இருந்தது. மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நீடூடி வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா, சிறப்பான வாழ்த்துறை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா.
வாழ்க நன்றி மகேஸ்வரி அம்மா வந்து வாழ்த்துறை கூறுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சரி சரி சரி, வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளம். வாழ்க வளமுடன் லதாமா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக எண்ணத்தின் சிறப்பு என்ற தலைப்பிலே துணை பேராசிரியர் பெருமாள் ஐயா அவர்கள் சிந்தனை உரையாற்ற நம்மிலே வந்திருக்கிறார்கள். அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, அன்மியூட் கொடுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா பேசுறது? கிளியரா இருக்குங்க ஐயா, துவங்கலாங்க ஐயா. ஓகேங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை எண்ணத்தின் சிறப்பு அருள் தந்தை அவர்கள் சூட்சுமமாக எழுந்தருளி இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொடுப்பார்களாக குருவே துணை. எண்ணத்தினுடைய சிறப்பு பற்றி சொல்லும்னா வள்ளுவ பெருந்தகை சொல்லிப்பாருங்க, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணீராக பெறின். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு எண்ணத்தை அழுத்தமா நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறத வள்ளுவ பெருந்தகை சொல்றாரு. அதுல சுவாமிஜி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணிய எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். இப்ப வள்ளுவர் சொன்னாரு, நீங்க நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. சுவாமிஜி ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தைய அந்த இடத்துல வச்சிருக்கார். ஏன் அப்படின்னா, கெட்டதை நினைச்சாலும் நடக்கும், நல்லதை நினைச்சாலும் நடக்கும். அப்ப கெட்டதை திரும்ப திரும்ப நினைச்சு செயலுக்கு வந்தா வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படும். அதனால சுவாமிஜி நமக்கு கொடுத்துருக்கிறது ஒழுங்கு. அப்ப நம்ம வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடிய எண்ணத்தை எண்ணணும். அந்த நன்மை தரக்கூடிய எண்ணம் செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு சிறப்பா இருக்கும். அத பாரதியார் சொல்றாரு, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். இது பாரதியார் சொல்றார். ஆக நம்ம வாழ்க்கையில நினைக்கிறது நடக்கும். அப்ப நினைக்கிறது நடக்கும் நடக்கிற அளவுக்கு நம்மளுடைய எண்ணத்துக்கு வலு இருக்குது, சிறப்பு இருக்குது. அப்படிப்பட்ட சிறப்பான எண்ணத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அதுதான் சுவாமிஜி நமக்கு சொல்றாங்க. உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்குமே பாயும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய எண்ணம் எங்க வேணாலும் போய் பாயும், அவ்வளவு சிறப்பு மிக்கது நம்மளுடைய எண்ணம். மகான்கள் பெரியவங்க நமக்கு ஒரு வார்த்தையில அழகா சொல்லிட்டு போங்க, எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய எண்ணத்தை உயர்வாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில உயர்வு கிடைக்கும். அப்ப நம்மளுடைய எண்ணத்தை ஒன்னு நினைக்கிறோம், நினைச்சிட்டே இருக்கிறோம், அப்புறம் நம்ம இடையில சொல்லுவோம், நானும் அன்னையிலேருந்து நீ வரைக்கும் நினைச்சிட்டு தான் இருக்கிறேன், எங்க நடக்குது. நம்ம போட்ட எண்ணம் பிரபஞ்சத்துல பதிஞ்சு அது செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி அந்த பேராற்றல் முயற்சி எடுத்து நமக்கு பல இந்த சமுதாயத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ நம்ம எண்ணத்துக்கு தகுந்தாற் போல இருக்கிறவங்களுடைய மனதுல பதிஞ்சு நம்மளுடைய செயலுக்கு அது கொண்டு வந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் நம்ம என்ன சொல்றோம், நான் நினைச்சேன் எங்க நடக்குது, இனிமேல் எங்க நடக்க போகுது, நானும் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நினைச்சிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு குறுக்கல ஒரு தடுப்பாற்றலை நம்மளே மறுபடியும் எண்ணி அந்த செயலை தடுத்துடுறோம். அதனாலதான் நான் சில பேருக்கு நான் இதை நினைச்சேன் நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, சில பேர் நான் நினைக்கிறேன் ஆனா நடக்கலாம் வாங்க, அதுக்கு காரணம் நம்ம தான். அதனாலதான் முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நல்லதும் கெட்டதும் நம்ம வரவழைச்சுக்கிட்டது தானே தவிர, ஆனா சில பேர் சொல்லுவாங்க நல்லது நடந்தா நான் செஞ்சேன் அப்படின்னு, கெட்டது நடந்தா மற்றவங்களை காரணம் காட்டுவாங்க. உண்மையிலேயே அப்படி அல்ல, நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நம்மளுடைய எண்ணத்தாலதான் நடந்திருக்குது அப்படின்னு நம்ம வந்து உறுதிப்பட தெரிஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி சுவாமிஜி வந்து ஒரு பாடல்ல சொல்றாரு, எண்ணமே இயற்கை அதன் சிகரமாகும். அந்த இயற்கையோட ஒரு உச்சகட்ட சிகரம் எதுன்னா நம்மளுடைய எண்ணம் தாங்கிறாங்க. அந்த இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்மளுடைய எண்ணத்துக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குன்னு பாருங்க, அந்த இயற்கையே நம்மளுடைய எண்ணத்துல அடங்கி போகுதுன்னா அப்பே ஏற்பட்ட ஆற்றல் வாய்ந்தது தான், சக்தி மிக்கது தான் நம்மளுடைய எண்ணம். அப்ப எண்ணத்தின் நிலைகாட்ட முடிவதில்லை, இல்லை என்று சொல்லவும்
யாரும் இல்லை. என்னத்தை எங்க எடுத்துக்காட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்க, அப்படி கேட்டா நிச்சயமா எடுத்துக்காட்ட முடியாது. ஆனா இல்லைன்னு சொல்ல முடியும்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா சொல்ல முடியாது. அப்ப எண்ணம் எழும் இடமோ ஒரு புள்ளியாகும். ஆரம்பிக்கிறது நம்ம எண்ணுகின்ற எண்ணம் ஒரு இடத்துலதான் நம்ம கிட்ட இருந்துதான் உருவாகுது. ஆனா அது இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம். அகண்டாகாரம் அந்த பிரபஞ்சம் வரைக்கும் நம்மளுடைய எண்ணம் விரியுது. எண்ணமே செயற்கை கருவிகளோடு அனைத்தும் அனைத்து இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்கும் சக்தி ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஆற்றல் நம்ம இன்னைக்கு செயற்கையா எத்தனையோ கருவிகள் இன்னைக்கு சமுதாயத்துல கண்டுபிடிக்கிறோம், அத்தனை கருவிகளுக்கும் எண்ணம் தான் மூல காரணமாக இருக்குது. சாமிஜி சொல்லுவாங்க, எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாகும். எந்த ஒரு செயலுக்கும் மூல காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா எண்ணம் தான். இந்த சமுதாயத்துல எத்தனை பேரு எதை வேணாலும் சாதிச்சிருப்பாங்க. மகாத்மா காந்தி எடுத்துக்காங்க, அவங்க நினைச்சாங்க இந்த சுதந்திர போராட்டம் வேணும்னு. எத்தனையோ பேர் நினைச்சாங்க, அந்த எல்லாரும் நினைச்ச எண்ணம் காந்தியடிகள் மூலமா அவர் உருவத்துல வந்து அதிகமான அழுத்தம் கொடுத்து அந்த உருவத்துல இருந்து இந்த சமுதாயத்துல நடந்திருக்குது. நம்ம ஒரு மலை வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சு உருக்கத்தோட அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம நினைக்கும் போது நிச்சயமா அந்த வானமே நம்மளுடைய எண்ணத்துக்கு வசப்படும், மழை பொழியும். இது சமுதாயத்துல பல பேர் ஜாதி மதம் கடந்து எல்லா கோயில்கள்லயும் மசூதிகள்லயும் சர்ச்சுகள்லயும் ஒன்னா சேர்ந்து ஒரு முறை எல்லாரும் வேண்டுதல் பண்ணாங்க, அன்னைக்கு நிச்சயமாக மழை பெஞ்சிச்சு. அவ்வளவு பெரிய ஆற்றல் மனிதனுடைய மனத்துக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஆற்றலை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், என்ன சாதிச்சிருக்கிறோம், அததான் மகான்கள் சாதிச்சிருக்கிறாங்க, அததான் நம்மளுக்கு பாடமா கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சுவாமிஜி சொல்லுவாங்க, ராமலிங்கர் தொண்டு தொடர்ந்தோங்க அன்பர்களே வாரீர். அவருடைய எண்ணத்துக்கு இங்க உருவம் கொடுக்கிறாரு, இங்க செயல்பாட்டை கொடுக்கிறாரு. அப்ப அங்க போட்ட எண்ணம் சுவாமிஜினுக்கு செயலுக்கு வந்திருக்கிறாரு. இதே போல சித்தர் பெருமக்கள் இந்த ஊர் மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுடைய எண்ணத்தை ஒரு ராஜாவினுடைய உருவத்துக்கு செலுத்துவாங்களாம். அந்த எண்ணம் அந்த ராஜாவினுடைய உருவத்துல பதிஞ்சு அவரு சிறப்பான கோயிலை கட்டுவாராம். அப்ப கோயிலு கட்டணும்னு எண்ணம் போட்டவரு அந்த மகான். அந்த மகிழ்ச்சியோட அந்த மகானுடைய எண்ணத்தை ஒரு ராஜாவினுடைய மனசுல செலுத்தி உருவத்துல அவங்க செலுத்தினாங்கன்னா ராஜா கோயிலை சிறப்பா கட்டி முடிப்பாரு. அந்த சமுதாய மக்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயன்படுவாங்க. அப்படி பயன்படுத்தணும்னு நினைச்ச அந்த மகான்கள் தான் இதை உருவாக்கி இருக்கிறாங்க. நம்ம சொல்லுவோம் இந்த ராஜா கட்டினாரு கோயிலு, அந்த ராஜா கோயில் கட்டினாருன்னு. ஆனா அதுக்கு மூல காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா சித்தர் பெருமக்களினுடைய எண்ணம். அப்ப ஒரு எண்ணத்தை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி இது அடையணும், இது நான் செய்யணும், இது நான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு நம்ம உருக்கமா, அதாவது ஒரு பாதையில நம்ம போயிட்டு இருக்கிறோம்னு சொன்னா ஒரு ஊருக்கு, அந்த ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள பல பாதைகள் பிரியும். பல பாதைகள் பிரியும் போது அந்த பாதையெல்லாம் திரும்பி பார்க்காம எந்த பாதையை நோக்கி நம்ம எங்க பயணம் பண்ணணுமோ அந்த பயணத்தை நோக்கி அந்த பாதையிலேயே போகும்போது மட்டும்தான் அந்த இடத்த போய் நம்ம அடைய முடியும். அப்ப இது போலதான் நம்ம வாழ்க்கையில எதை நினைக்கிறோமோ அந்த எண்ணத்துல உறுதியாக இருக்கணும். திரும்ப 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 அந்த எண்ணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப செயலுக்கு வந்தே தீரும். சுவாமிஜி எத்தனையோ எண்ணம் விதைச்சு இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரு, அதுதான் இன்னைக்கு வாழ்க்கை பாடமா நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த எண்ணத்துல அவர் உறுதியா இருந்திருக்காரு. உண்மையிலுமே சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆகி போச்சு, நான் நல்லது நினைச்சேன், எனக்கு கெட்டதுதான் நடந்துச்சு, அவன் மட்டும் பாரு அப்படி பாவம்னா அவனுக்கெல்லாம் அது நல்லது நடந்திருக்குது, நான் இவ்வளவு புண்ணியம் தான் பண்றேன் ஆனா எனக்கு கெட்டது நடந்துச்சு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சுவாமிஜி ஒரு பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, உண்மையில் உனக்கு எதிரி உண்டெனில் உன் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே அப்படிங்கிறார். அப்ப அந்த ஒழுங்கில்லாத எண்ணம் ஒரு நாளைக்கு நமக்கு பாத்தீங்கன்னா 60,000 எண்ணங்கள் வந்து தோன்றி மறைதான். அப்ப அந்த எண்ணங்களை நம்ம அத்தனையும் கண்காணிக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கணும். அதை ரொம்பவும் அதை கவனிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கலாம்.
சும்மா ஒன்னு ரெண்டாச்சும் நம்ம முயற்சி பண்ணலாம். நம்ம இதோட எண்ணம் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை தோன்றுது, எத்தனை முறை மறையுது, எத்தனை முறை மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு எண்ணத்துல உறுதியாக இருக்கணும், அந்த எண்ணத்தையே திரும்ப திரும்ப நினைக்கணும். நல்ல எண்ணத்தை தடை பண்றதுக்கு பல எண்ணங்கள் தோன்றி மறையும். அப்ப அந்த பல எண்ணங்கள் வந்து போகும்போது அந்த எண்ணத்தை பிடிச்சிட்டு நம்ம போனோம்னா நம்மளுடைய குறிக்கோளான எண்ணம் நம்மளுக்கு நடக்காமையே போயிடும். அப்ப நம்மளுடைய குறிக்கோளான எண்ணம் நம்மளுக்கு வாழ்க்கையில நடக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம எந்த எதை நினைக்கிறோமோ அதை திரும்ப 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 நினைச்சுட்டே இருக்கணும், அது நடந்தே தீரும். ஏன்னா அந்த இயற்கையே நமக்கு நம்மளுடைய எண்ணத்துக்கு வசப்படுங்கிறாரு, அடங்கி போகும்னு மகரிஷியே சொல்றாரு. அவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்ததுதான் நம்மளுடைய எண்ணம். அப்ப நம்மளுடைய எண்ணத்தை செலுத்தி வாழ்க்கையில பொருளாதாரத்துல மேம்படணுமா, நிச்சயமாக திரும்ப 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 நினைச்சு மேம்படலாம். அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறோமா, அந்த சாதிக்க நினைக்கிறத அந்த எண்ணத்துல எந்த அளவுக்கு நீங்க உறுதியா இருக்கிறீங்களோ, வள்ளுவ பெருந்தகை அதான் சொல்றாரு, பாரதியார் அதான் சொல்றாரு, மகான் மகரிஷியும் அதான் சொல்றாரு. அப்ப எல்லா மகான்களும் சொல்லப்படுற கருத்து ஒன்னேதான். வார்த்தைகள் வேணா வேற வேற மாதிரி இருக்கலாம், ஆனா கருத்து உட்கருத்து வந்து ஒன்னையே சார்ந்திருக்கும். அப்ப உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உறுதிப்பட செலுத்தி அந்த வாழ்க்கையில திறம்பட நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறத சாதிச்சு தீர்வோம். அதுக்கு சாம பாரதியார் ஒரு ஒன்று சொல்லுவார், எய்த விரும்பியதை எய்தலாம் ஆதலால் தவம் செய்வாய். ஃபர்ஸ்ட்லயே சொல்லுவார், தவம் செய்வாய் நன்னெஞ்சே தவம் செய்வாய், எய்த விரும்பியதை எய்தலாம் ஆதலால் தவம் செய்வாய். அப்ப தவம் செய்துட்டு நம்ம என்ன நினைச்சோம்னா இன்னும் வேகமா அது போய் ரீச் ஆகுங்கிறாரு பாரதியார். அப்ப நம்மளுடைய எண்ணத்தை இன்னும் வேகப்படுத்தணும் அப்படின்னா இந்த மனவளக்கலையில தவம் சொல்லி கொடுக்குறாங்க, உடற்பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க. அதை எல்லாம் கத்துக்கிட்டு அதோட சேர்த்து உங்களுடைய சாமிஜி சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த எண்ணத்தோட அதையும் சேர்த்துக்காங்க. உங்க வாழ்க்கையில நன்மை தரத்தக்க எண்ணத்தை மட்டும் திரும்ப 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 நினைச்சீங்கன்னா நிச்சயமா உங்களால சாதிக்க முடியும். சாதிச்ச மகான்கள் இந்த சமுதாயத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. விவேகானந்தர் எடுத்துக்காங்க, அவரு உள்ளுணர்வாக எதையும் செயல்படுத்துவார். அப்ப அமெரிக்காவில போய் பேசும்போது சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சொல்ற வார்த்தைய இவருக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் யாருக்கும் கைத்தட்டல் கிடைக்கல, ஆனா இவருக்கு மட்டும்தான் கைத்தட்டல் கிடைச்சிருக்குது. அப்ப அந்த எண்ணம் எந்த அளவுக்கு அவருக்கு உறுதியா இருந்திருக்குன்னு பாருங்க, உள் உணர்வாக அவர் வெளிப்படுத்திருப்பாருன்னு பாருங்க. அப்ப அவருடைய எண்ணத்தை உள்ளுணர்வாக அந்த ஆழ்மனதிலிருந்து வந்த வார்த்தைக்கு தான் அங்க எழுந்திருச்சு அத்தனை பேரும் கைத்தட்டினாங்களாம், அத்தனை பேத்துக்கும் போய் ரீச் ஆயிருக்குது. அப்ப நம்மளுடைய எண்ணம் நம்ம வாழ்க்கையில செயல்பாட்டுக்கு வரணும், வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைச்சா உங்களுடைய உள்ளுணர்வாக உங்களுடைய ஆழ்மனது கொண்டு போகணும்னா தவம் செய்ய சொல்றார் பாரதியார். அந்த மாதிரி தவம் செய்து நல்ல எண்ணத்தை திரும்ப 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 நீங்க நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும், அது சிறப்பா இருக்கும். இதுக்கு மனவளக்கலை உங்களுக்கு துணை செய்யும். வாழ்க வளமுடனையும். நன்றிங்கம்மா என்று கூறி என்னுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனையா. துணை பேராசிரியர் பெருமாள் ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்கு வாழ்த்துறை வழங்க பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பான உரை. எண்ணத்தை நாம சிறப்பான முறையில பாசிட்டிவா வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளால பெற முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கறத பாரதியார் தொடங்கி காந்திஜி விவேகானந்தர் வேதாத்திரி மகரிஷியில கொண்டு வந்து நாம எங்க சொத்துனாலும் வேதாத்திரியத்துல தொடங்கி வேதாத்திரியத்துலதான் நாமோ முடிக்கிறது நம்மளுடைய பண்பாடாவே ஆகிவிட்டது. இந்த மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ராஜாவை பத்தி சொன்னாங்க, எனக்குள்ள ராஜாவை பத்தி பெருமாளையா சொல்லும் போது எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. அதாவது இப்போ நம்ம அருள் தந்தை அவர்கள் எண்ணத்தை நல்ல எண்ணங்களாக வைத்து கொண்டு சாதிப்பதற்கு நம்மை போன்ற எத்தனை ராஜாக்கள் ராணிகளை உருவாக்கி இந்த சமுதாயத்தை சரி செய்ய உலகத்தை சரி செய்ய வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்தபோது ரொம்ப நமக்கு இந்த மனவளக்கலையில் இருக்கிறது ஒரு பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்குது அப்படிங்கிறத இந்த பெருமாள் ஐயாவோட உரையிலிருந்து. நம்மளா ராஜாக்கள் ராணிகள் தான் இந்த மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம்.
அதே போல நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல், நல்ல விளைவு, நல்ல பதிவு, இன்பத்தை அனுபவிக்கலாம், செய்கதவம் செய்கதவம் என்று சிறப்பான முறையிலே என்னத்தை பத்தி பேசிய பெருமாள் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், தொடரட்டும் உங்கள் பணிகள், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க. அடுத்ததாக முத்திரையின் பயன்கள் என்ற தலைப்பிலே துணை பேராசிரியர் இந்திராணி அம்மா அவர்கள் நம்மிடையே சிந்தனை உரையாற்ற உள்ளார்கள். அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா துவங்களாங்கம்மா, கேக்குதுங்களா? ஆ கிளியரா இருக்குங்கம்மா, பேசலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான மாலை வேளையில் ஜூம் குழுவில் இணைந்திருக்கும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் மாலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிந்தனை முத்திரைகளும் அதன் பயன்களும். முத்திரை என்பது நம் உடலில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிக்கொண்டு வருவதே முத்திரையாகும். முத்திரைகள் பார்த்தோம்னா, முத்திரை என்பது நம் கைகளால் செய்யக்கூடிய பயிற்சி, மிக எளிமையான பயிற்சிங்க. முத்திரைகள் செய்வதால் நம் உடலில் உள்ள நரம்புகள், தசைகள் அனைத்தும் இயக்கம் பெறுகின்றன. இந்த முத்திரைகள் செய்வதால பல்வேறு நோய்கள் தீர்க்கப்படுகின்றன. மனதை பார்த்தீங்கன்னா, மனதை ஒருநிலைப்படுத்தி செய்து வர நம்ம இந்த நோய்கள் எல்லாம் சரி செய்யப்படுகிறது. நரம்புகளுடன் சம்பந்தம் உள்ள உறுப்புகளை முத்திரை ஆளுகிறது. நம் உடலும் பஞ்சபூதங்களின் கூட்டே ஆகும். அதே போல நம் உடலில் உள்ள கை விரல்கள் ஐந்து தத்துவங்களாக செயல்படுகிறது. அது பார்த்தோம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இவ்வைந்து பஞ்சபூதங்களும் உடலில் சமநிலையில் இருக்கும் போது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா ஏதாவது குறைபாடு வந்துச்சுங்கன்னாங்க நோய் ஏற்படுதுங்க. இத வந்து நமது உடலில் இயக்க தேவையான உயிர் சக்தி நமது உடலில் உள்ள சக்கரங்கள் உற்பத்தி செய்கிறது. ஏழு சக்கரங்கள் இருக்கு இல்லைங்களா, அது அது பாத்தீங்கன்னா நம்ம மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆகுனா, சகஸ்காரம் ஆகிய முதன்மை சக்கரங்கள் ஆகும். பாத்தீங்கன்னா இவற்றில் ஏதாவது தடைகள் தேக்கங்கள் உண்டாகும் பொழுது உடல்நிலைகள் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. இந்த பாதிப்பில் லகுவாக நிவர்த்தி செய்யறதுக்கு முத்திரைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த முத்திரைகள் பாத்தீங்கன்னா மூலாதாரம் மோதிர விரல், சுவாதிஷ்டானம் சுண்டு விரல், மணிபூரகம் பெருவிரல், அநாதகம் சுற்று விரல், விசுத்தி நடுவிரல். இந்த விரல்களை கொண்டு கட்டுப்படுத்தப்படுகிறது. மற்ற இரண்டு சக்கரங்களும் ஆகுனாவும் சகஸ்காரமும் நான சக்கரங்கள் ஆகும். பாத்தீங்கன்னா முத்திரைகளின் சிறப்பு தினசரி நம்ம தினசரி உடலுக்குள் சக்தியை சமமாக பரவ விடுகிறது. அடுத்த பார்த்தீங்கன்னா பாதித்த உறுப்புகளுக்கு தேவைப்படும் சக்தியை தருகிறதுங்க இந்த முத்திரை செய்யும் போது. அடுத்தது பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கிறது. அடுத்தது உடல் மற்றும் மனம் தொடர்பான நோய்களை குணமாக்குகிறது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது நம்ம கால் கைப்பயிற்சியில ஆறாவது நிலையில கைகளை இரண்டுகளையும் சேர்த்து நம்ம செய்யறோம் பார்த்தீங்களா, அக்னி முத்திரை. அந்த முத்திரையை நம்ம செய்யும் போது நமது உடலில் உள்ள வெப்ப ஓட்டம் வந்து சரி செய்யப்படுகிறது. நம்ம உடற்பயிற்சியோட முத்திரைகளும் சேர்த்து செய்யும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்தது இப்ப வந்து நம்ம முத்திரைகளை பார்க்க போறோம். தூய்மை முத்திரை. தூய்மை முத்திரை எப்படி செய்யணும்னா, முத்திரை பொதுவாக செய்யணும்னா வஜ்ராசனம் அல்லது பத்மாசனம் சுகாசனத்துல நமக்கு ஏற்றவாறு அமர்ந்து கொள்ளலாம். விரிப்பின் மீது அமர்ந்து கொள்கிறோம். கழுத்து முதுகு தண்டை எல்லாம் நேராக அமர்ந்து கொள்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா தூய்மை முத்திரை வந்து விரல்களை நம்மளுடைய ஐந்து விரல்களை இப்படி நீட்டிக்கிறோம். கட்டை விரல் வந்து நம்மளுடைய மோதிர விரல் இருக்கு பாத்தீங்களா, அந்த மோதிரம் போடுற இடத்துல அந்த அடியில இருக்கு பாருங்க, அந்த இடத்துல இப்படி வச்சுக்கிறோம். இதுதாங்க இந்த முத்திரை, தூய்மை முத்திரை. இப்படி அடியில கட்டை விரலை கொண்டு வச்சுக்கிறோம், இது தூய்மை முத்திரை. இது பாத்தீங்கன்னா
இதனுடைய பலன்கள் பார்த்தா உடல் கழிவுகளை நீக்குகின்றன. இது வந்து தோல் வியாதி குணம் பெற உதவுகிறது. மலச்சிக்கல் சரியாகுகிறது. இந்த முத்திரைகள் பார்த்தோம்னா நம்ம கன்சீவா இருக்கிறவங்க ஒரு 5 மாசத்துக்குள்ள இருக்கிறவங்க இந்த முத்திரையை வைக்கக்கூடாது. இது ஏன்னா தூய்மை முத்திரை. இது நம்ம உடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்படுகிற முத்திரைகள். அது அவங்க வைக்கக்கூடாது, மற்றவங்க வைக்கலாம். இந்த முத்திரை வைக்கும் பொழுது ஒரு நேரத்துக்கு இப்ப காலையில நம்ம இன்னைக்கு 7 மணிக்கு வைக்கிறோம் அப்படின்னா அதே நேரத்துக்கு காலையில அடுத்த நாள் அதே போல வைக்கணும். தொடர்ந்து அந்த மாதிரி வச்சுட்டு வரணும். இடையில நம்ம விட்டுட்டோம்னா அது கணக்கு இல்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்பியும் வச்சுட்டு வரணும். 48 நாளைக்கு நம்ம வைக்கும் போது நம்மளுடைய உடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது. அடுத்தது பார்த்தோம்னா அனுசாசன முத்திரை. இந்த முத்திரை பாத்தீங்கன்னா சுட்டு விரலை நேரா நல்லா நிமித்தி வச்சுக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல் ஆகியவற்றை பெருவிரலுடன் இணைத்து இருப்பதாக வச்சுக்கிறோம். அந்த விரல்களை நேரா நல்லா வானத்தை போல இப்படி பார்த்து வச்சுக்கிறோம். இந்த முத்திரைகள் தாங்க அனுசாசன முத்திரை. இதை பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துல இருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் வைக்கலாங்க. இதனுடைய நன்மைகள் பார்த்தோம்னா உடலின் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, உடலும் மனமும் தெளிவடைகிறது. அடுத்தது முக்கியமான ஒண்ணுங்க, பல்லு வலி குறைந்து பற்கள் உறுதியாகிறது. அப்ப நம்ம இந்த முத்திரைகள் வந்து இப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் பார்த்தா அடிக்கடி எல்லாம் சாக்லேட் சாப்பிட்டு எல்லாம் பல்லுகள்லாம் எல்லாம் சரியில்லாம இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த முத்திரைகள் கொடுக்கும் போது நல்லா பயனுள்ளதா இருக்குங்க. அடுத்தது பார்த்தோம்னா மாதங்கி முத்திரை. இந்த முத்திரை செய்யறது எப்படின்னு பார்த்தோம்னா இரு கைகளையும் கோர்த்து விரல்களை மடக்கிக்கிறோங்க. நடுவிரல் மட்டும் நேரா வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். நடுவிரல் மட்டும் நேரா இருக்கணும், மற்ற விரல் எல்லாம் மடக்கி வச்சுக்கிறோம். சுண்டு விரல், இடது கை சுண்டு விரல் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் வெளியில இருக்கிற மாதிரி நீக்கி வச்சுக்கிறோம், மற்ற விரல் எல்லாம் மடக்கிக்கிறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சிருக்கிறோங்க. இது இந்த முத்திரைகள் பார்த்தா ஒரு தினந்தோறும் 3 முறை செய்யலாங்க. இது பார்த்தோம்னா சர்க்கரை நோய் வந்து சரி செய்யப்படுகிறது. இது வந்து நம்மளுடைய டென்ஷனை வந்து குறைக்கிறது. சர்க்கரை அளவு ரத்தத்திலிருந்து சரியா வச்சுக்கிறதுக்கு இந்த முத்திரை வந்து ரொம்ப உதவியா இருக்குங்க. அடுத்தது பார்த்தோம்னா அக்னி முத்திரை. நம்மளுடைய வலது இடது கைவிரல் நுனிகளை இணைத்து விரல்களுக்கிடையே இடைவெளியா வச்சுக்கிறோம். எல்லா விரல்களையும் இப்படி ஒன்னு இப்படி சேர்த்து விரல்களுக்கு இடையில வந்து கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இதுதாங்க அழுத்தாமல் அப்படி தொட்டு கொண்டிருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இந்த முத்திரை எப்படின்னா அடிக்கடி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ரஜினி சார் இவங்க எல்லாம் பார்த்தோம்னா ஒரு மீட்டிங்ல எதுலயாவது பார்க்கும் போது வச்சிருப்பாங்க பாருங்க. எல்லா விரல்களும் சேர்த்து இப்படி வச்சிருப்பாங்க, குமிச்சு இடையில வந்து கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இத பார்த்தோம்னா இந்த முத்திரைகள் வைக்கிறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப நினைவாற்றல் வந்து கூடுகிறது. இது வந்து முக்கியமா மாணவர்களுக்கு இந்த முத்திரைகள் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மாணவர்கள் தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி இந்த முத்திரைகள் செய்து வந்து ரொம்ப நல்ல பலன்கள். அவங்களுக்கு வந்து மனம் வந்து ஒரு நிலைப்படும், வந்து மன அலைச்சூழல் இல்லாம ஒரு லேசாக இருக்கிறதுக்கு இந்த முத்திரை வந்து ரொம்ப உதவியா இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா கருட முத்திரை. இந்த முத்திரை பார்த்தோம்னா இரு கைகளையும் இணைத்து இணைத்து செய்ய போறாங்க. இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முத்திரை. இடது கை மீது வலது கையை அப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு எல்லா விரல்களும் நீட்டி இருக்கிறோம். இந்த 2 கட்டை விரல் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இடது கட்ட விரல் மேல வலது கட்ட விரல் வச்சுக்கிறோம். மற்ற விரல்கள் எல்லாம் நீட்டி வச்சுக்கிறோம். அது பார்க்கும் போதே நமக்கு வச்சு பார்க்கும் போது தெரியும் கருட முத்திரை. இந்த முத்திரையை வந்து செய்யறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா அடிவயிற்று மீது இப்படி வச்சு நல்லா அடிவயிற்றுல இப்படி அமர்த்தி இப்படி வச்சுக்கிறோம். 2 விரல்களும் நம்மளுடைய கட்டை விரல் நீட்டி இருக்கிற மாதிரி, மற்ற விரல்கள் எல்லாமே 2 சமமா இருக்கிற மாதிரி. இது பார்த்தோம்னா என்ன பலன்கள் பார்த்தோம்னா உடல் சோர்வு மறையும், கண் பார்வை கூர்மையாகுது. முக்கியமா பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் கோளாறுகள் அனைத்தும் இந்த முத்திரைகள்னால சரி செய்யப்படுகிறது. அடுத்தது பார்த்தோம்னா வாயு முத்திரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3 விரல்கள் சுண்டு விரல், நடுவிரல், மோதிர விரல், நடுவிரல் நீட்டி இருக்கிற மாதிரி இந்த நடுவிரல் இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இந்த கட்டை விரலை இப்படி வச்சுக்கிறோம். நடுவிரல மோதிர விரல வந்து சுண்டு விரல்,
மோதிர விரல் நடுவிரலை நீட்டிக்கிறோம், ஆள்காட்டி விரலை மடிச்சு அதன் மேல கட்டை விரலை வச்சுக்கிறோம். இப்படி நல்லா வச்சுக்கிறோம். இதை பார்த்தோம்னா இந்த இதில் இதனுடைய நன்மைகள் பார்த்தோம்னா வாயு சம்பந்தமான நோய்கள் போக்குகிறது, இரத்த ஓட்டம் சீராக இயங்குகிறது இந்த முத்திரைகள் வைக்கிறதுனால. அடுத்தது சூனிய முத்திரை. இந்த முத்திரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுண்டு விரல் மோதிர விரல் நீட்டிக்கிறோம், கட்டை விரல் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நடுவிரலை வந்து மடிச்சுக்கிறோம், கட்டை விரல் வந்து மேலே அந்த நடுவிரல் மேலே வைக்கிறோம். இதுதாங்க சூனிய முத்திரை. இந்த முத்திரையில் வைக்கிறதுனால என்ன நன்மைகள்னு பார்த்தா, காது கேளாமை, நீர் வடிதல், காது வலி, காது அடைத்தல் போன்றவற்றை பிரச்சனைகளை சரி செய்யப்படுகிறது. இப்ப நம்ம எங்கேயாவது இப்போ ஒரு பக்கம் பஸ்ல உட்காந்துட்டு போறோம், ரொம்ப காது வலியா இருக்கு, ஒரு அடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா டக்குன்னு இந்த முத்திரைகளை வைக்கலாம். அம்மா கேக்குதுங்களா? ஹலோ, கிளியரா இருக்குங்கம்மா, பேசலாங்கம்மா. ஹலோ, ஒன் மோர் மினிட்டுங்கம்மா. வாழ்க வளமுடன். கிளியரா இருக்குங்கம்மா? சரிங்க, இன்னும் ஒரு ரெண்டு நிமிடம் எடுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன். சரிங்கம்மா. இது பாத்தீங்கன்னா எலும்புகள் தளர்ச்சி மற்றும் இதய நோய சரிபடுகிறதுங்க, தசைகள் வலுவடைகின்றது, கழுத்து மற்றும் தைராய்டு நோயிலிருந்து நிவாரணம் பெறலாம். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த முத்திரைகளை நம்ம தொடர்ந்து செய்யலாம். அடுத்தது பிருத்திவி முத்திரை. இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மோதிர விரல் இருக்கு பாத்தீங்களா, மோதிர விரலும் கட்டை விரலும் டச் பண்ண மாதிரி மற்ற விரல்கள் எல்லாம் வந்து நீட்டி இருக்கிற மாதிரி இது பிருத்திவி முத்திரை. இதனுடைய நன்மைகள் பார்த்தோம்னா உடல் மற்றும் மூளை செல்கள் நல்லா ஊக்குவிக்கப்படுகிறது. இதுதாங்க பிருத்திவி முத்திரை. அடுத்தது லிங்க முத்திரை. லிங்க முத்திரை பார்த்தோம்னா நம்மளுடைய கைகளை எல்லாத்தையும் கோர்த்துக்கிறோம், கோர்த்து இடது கை கட்ட விரல் இருக்கு பார்த்தீங்களா அதை மட்டும் நீட்டிக்கிறோம், அதையும் சேர்த்து வலது கையோட சேர்த்து கோர்த்து பிடிச்சிக்கிறோம். இதுதான் லிங்க முத்திரை. இந்த முத்திரை பார்த்தோம்னா உடலில் உள்ள அதிகமான சூட்டை சமப்படுத்துகிறது. அப்புறம் இது கபத்தை வந்து அகற்றுகிறது. சலதோஷம், ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி செய்யப்படுகிறது. வரட்டு இருமல் போக்குகிறது. இப்ப நம்ம தவம் பண்ணும்போது நமக்கு இருமல் வர மாதிரி இருந்தா டக்குன்னு உடனே லிங்க முத்திரை அந்த இடத்துல வச்சுட்டோம்னா இருமல் வராம இருக்கும். இதுதான் லிங்க முத்திரை. இந்த முத்திரைகள் எல்லாமே நம்ம உடற்பயிற்சியோட சேர்ந்து செய்து வரும்போது பார்த்தா நோய்கள் இல்லாம இருக்கலாம். இந்த முத்திரைகள் வந்து ஒரு நம்மளுடைய குருவின் மூலமா கத்துக்கிறது ரொம்ப மிக சிறப்பானதாகும். முத்திரைகளை வைத்து மாத்திரைகளை தவிர்ப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சிறப்பான சிந்தனை உரை. துணை பேராசிரியர் இந்திராணி அம்மா அவர்களின் சிந்தனை உரைக்கு வாழ்த்துறை வழங்க பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்களை அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. முதல் முத்திரைகள் விளக்கங்கள் கொடுக்கறதுக்காக சிந்தனை உரைக்கு எடுத்த இந்திராம்மால நான் முதல் வாழ்த்திடுறேன், சரிங்களா? ஏன்னா இந்த முத்திரைகள் அப்படிங்கறது விளக்கமா செய்முறையோடு அதனுடைய விளக்கங்களையும் சொல்றது அப்படிங்கிறது சிறப்பு. அந்த வகையில முத்திரைகள் செய்தால் மாத்திரைகள் தேவையில்லை, உடலில் மறைந்திருக்கும் சக்திகளை வெளிக்கொணர்வது முத்திரைகள் அப்படிங்கறது வெகு சிறப்பா அதனுடைய விளக்கங்களோடு செய்முறையோடு சொன்னாங்க. அதே போல கடைசியில நிறைவாக நான் எதிர்பார்த்தத சொல்லிட்டாங்க, உடற்பயிற்சி தவ முறைகளோடு இந்த முத்திரைகளையும் சேர்ந்து செய்யும் பொழுது நாம் எந்த மருத்துவமும் மருந்தும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் என்பதை மிகச்சிறப்பான முறையிலே எடுத்து கூறினார்கள் இந்திராம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவலை ஒழித்தல் என்ற தலைப்பிலே துணை பேராசிரியர் ராஜா ஐயா அவர்கள் நம்முடைய சிந்தனை உரையாற்ற வந்திருக்கிறார்கள். அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடனமா, கேக்குமா? சிறப்பா இருக்குங்க, பேசலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எங்கும் நிறைந்த இறை ஆற்றலையும் நம்முடன் இருக்கும் குரு ஆற்றலையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய சிந்தனைக்கு செல்வோம். நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு கவலை ஒழித்தல். இது அகத்தாய்வுல நான்காவது பயிற்சியா நமக்கு வருது. அகத்தாய்வுன்னா என்ன? தனக்கும் தன்னை அறிமுகப்படுத்தும் பயிற்சியே தற்சோதனை. தற்சோதனையே சுய பரிசோதனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
சுய பரிசோதனை நமக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இங்க வரும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். நான் எல்லார்கிட்டையும் ஒரு பேப்பர் ஒரு பென்னு கொடுத்து உங்களை பற்றியே நீங்க எழுதுங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே தயங்கிட்டு தான் இருப்போம், நம்மளை பற்றியே நாம எழுதுறது இல்லை. ஆனா மற்றவர்களை பற்றி எழுதுங்க அப்படின்னு நாம சொல்லும் போது அதிகமாக எழுதுவோம், மற்றவர்களை பற்றி எழுதும் போது அதிகமாகவும் எழுதுவோம், வேகமாகவும் எழுதுவோம். எப்போதுமே நம்ம பிறரை பற்றி ஆராய்ச்சி தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம், நம்மளை பற்றி ஆராய்ச்சியை எடுத்துக்கொள்வது இல்லை. நம்மளை பற்றி ஆராய்ச்சி தான் சுய பரிசோதனை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை தான் வந்து தற்சோதனை அப்படின்னு நம்ம சொல்றோம். கவலை நமது குணத்தை நச்சுப்படுத்தி ஜீவகாந்தத்தையே சீரழிக்கும். கவலை நமது குணத்தையே நச்சுப்படுத்தி ஜீவகாந்தத்தையே சீரழிக்கும். மனித குலத்திற்கு தேவையே இல்லாத ஒரு உணர்வு கவலை என்று சொல்றது மகரிஷி ஐயா. கவலைன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். வாழ்க்கையில உடலுக்கும் மனதிற்கும் சிக்கல் வரும்போது அதை சந்திக்க போதிய சக்தி இல்லாத மனநிலை தான் கவலை நம்ம சொல்றோம். உடலுக்கும் மனதிற்கும் சிக்கல் வரும்போது அதை சந்திக்க போதிய சக்தி இல்லாத மனநிலை தான் நம்ம கவலைன்னு சொல்றோம். இதுக்கு ஒரு உதாரணம், இப்போ ஒரு திருமணமானவங்க அவர் வந்து வீட்டில இருந்து ஆபீஸுக்கு வேலைக்கு செல்ற ஆபீஸ்க்கு போறாரு. போகும்போது ஒரு விபத்துல அவர் மரணம் அடைந்துடுறாரு. மரணம் அடையும்போது அவர் வீட்டுக்கு தெரியப்படுத்துறாங்க. வீட்டுக்கு தெரியப்படுத்தும் போது அவங்களுடைய மனைவி தன்னுடைய இயலாமையை உணர்ந்து அதையே நினைத்து அவரை பத்தி அதை பத்தியே நினைச்சிட்டு மற்றவர்கள் என்ன பேசுவாங்க, இனி நம்ம எப்படி வாழ போறோம், எப்படி எப்படி இவர் இல்லாம வாழ போறோம் என்று நினைத்து கவலை பட்டியே கொண்டிருப்பாங்க. அந்த அமைதியை இழந்து இயங்கக்கூடிய மனநிலைதான் நம்ம கவலைன்னு சொல்றோம். இங்க நமக்கு ரெண்டு சந்தேகம் உண்டு. கவலை வந்து நிகழ்ச்சியில இருக்குதா இல்ல மனதுல இருக்குதா அப்படின்னு நாம ரெண்டு சந்தேகம் நமக்கு வரும். நாம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா கவலை வந்து ஒரு நிகழ்ச்சியில தான் இருக்குது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கவலை என்பது வந்து பாத்தீங்கன்னா மனசுலதான் இருக்கு. இது ஒரு சின்ன உதாரணம், மகரிஷி ஐயா வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. எப்பவுமே மகரிஷி ஐயா வந்து லுங்கி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. மகரிஷி ஐயாவும் அவரோட தம்பி தெய்வசிகாமணி ஐயாவும் சென்னைக்கு வந்து நூல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. அன்னைக்கு அதே மாதிரி ஒரு டைம் நூல் பர்ச்சேஸ் பண்றதுனால இரண்டு பேருமே வந்துட்டாங்க. நூல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது அன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா அதிகமாக ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்டம் இருந்தது. கூட்டம் இருந்ததுனால ஆளுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறிக்கிட்டாங்க. ஆளுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறி அவங்க எப்போதும் சந்திக்கக்கூடிய இடத்துல சந்திச்சுக்கலாம் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறிட்டாங்க. ஆனா அந்த கம்பார்ட்மெண்ட் அந்த கரெக்டா அங்க எப்போதும் சந்திக்கக்கூடிய இடம் வரும்போது இரண்டு பேருமே இறங்குறாங்க. ஆனா இரண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த நூலை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. இவர் அவர் கொண்டு வந்திருப்பாரு நினைச்சிருக்காரு, அவர் இவர் கொண்டு வந்திருப்பாரு நினைச்சிருப்பாரு. இரண்டு பேருமே அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்போதுதான் கவலை எழ ஆரம்பிக்குது. இது நிகழ்ச்சியிலன்னா இது சென்னையிலேயே நம்ம நடந்திருக்கணும், ஆனா மனதுலதான் இருக்கிறதுனாலதான் இங்க வந்தோன்னு அந்த கவலை வருது. கவலை மாற்றுவதற்கான பயிற்சி கவலை ஒழித்தல். மகரிஷி ஐயா எங்கேயுமே ஒழித்தல் என்கிற வார்த்தையை யூஸ் பண்ணதே கிடையாது, கவலை ஒழித்தல் மட்டும்தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அந்த கவலையை நம்ம கண்டிப்பா ஒழித்துதான் ஆகணும். கவலை என்பது ஒரு வகையான உளநோய் மற்றும் மனநோய். இதைத்தான் ஆங்கில மருத்துவத்துல சைக்கோனோமைசிஸ் டிசார்டர் அப்படின்னு கூட சொல்றாங்க. நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எப்படி வெளியேறுதுன்னா விவசாயம் பண்றோம். விவசாயம் பண்றப்போ விவசாயம் வந்து ஏற்கத்தி வச்சு உழுதுருவாங்க. உழுதுக்கு அப்புறம் கேணீர்ல இருந்து நீரை இறைத்து விவசாயத்துக்கு விடுவாங்க இல்லையா. அப்போ அந்த கேணீர்ல இருந்து விவசாயத்துக்கு நீர் விடுவோம், அந்த கருவிக்கு பயன்படுத்தும் கருவி பேர் தான் கவலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி கேணீர்ல இருந்து நீரை இறக்கிதோ அதே போலதான் நம் மனதில் இருக்கும் கவலையை ஜீவகாந்தத்தை இறக்கிவிடும். ஜீவகாந்தம் குறைந்து விட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்துவிடும். நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்து விட்டால் நோய் வர ஆரம்பமாகும். நம்ம கவலைப்படும் போதுதான் அங்கே ஹை பிபி, அஜீர்ண கோளாறு, குடல் புண் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வருது. குடல் புண் வந்தா கண்டிப்பாக தலைவலியும் சேர்ந்தேதான் வருது. குடல் புண் மட்டும் வர்றதில்லை, அது குடல் புண் வந்தா தலைவலியும் சேர்ந்துதான் வருது. அப்புறம் மனதில் உள்ள எண்ணத்தின் கழிவு, இருக்கிறதுனால மலச்சிக்கல் நோய் வர ஆரம்பிக்குது. பணத்தை பத்தியே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து முதுகுத்தண்டு பிரச்சனையும் வர ஆரம்பிக்குது. தான் தான் குடும்பத்துல எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், தான் இல்லைன்னா குடும்பம் சரியா இயங்காது அப்படின்னு நினைச்சு அதை பத்தி கவலைப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது என்று சொல்லப்படுது. உடலுக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் இருக்கு. அது நான்கு வகையா இருக்குது. நினைப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாடு, தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வேறுபாடு, எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாடு, நமது எண்ணத்திற்கும் பிறர் எண்ணத்திற்கும் உள்ள வேறுபாடு.
நினைப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னா, இப்போ நாம ஒன்று நினைப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வருவோம், ஒரு அரை மணி நேரம் நம்ம நியூஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வருவோம். ஆனால் அங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவியில் நியூஸ் பார்க்க முடியாது, வேற ஏதாவது ஒன்று டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். அப்போ அந்த இடத்துல நம்ம நினைச்சது ஒன்று நடப்பது ஒன்றா இருக்குது, அங்கே கூட ஒரு சின்ன கவலை தான் வருது. தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு டூ வீலர் தேவையாக இருக்குது, ஆனால் அந்த டூ வீலர் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. நம்மகிட்ட இருப்பு பார்த்தீங்கன்னா பொருளாதார இருப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் அந்த விலை அதிகமாக இருக்கிறதுனால, பொருளாதாரம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த இடத்துலையும் ஒரு கவலை வர ஆரம்பிக்குது. எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாடு, எதிர்பார்ப்புக்கும் அதுக்கும் அதே தான். இப்போ நம்ம வந்து அந்த வண்டி வேணும் நமக்கு, இவர் பணம் தருவாரு அப்படின்னு நாம ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருக்கோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடைந்த நேரத்தில் அங்கேயும் ஒரு கவலை வர ஆரம்பிக்குது. நமது எண்ணத்திற்கும் பிறர் எண்ணத்திற்கும் உள்ள வேறுபாடு. இப்போ நானும் எனது நண்பரும் இருக்கோம், ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது நான் ஒரு கருத்தை முன்வைப்பேன், இல்லை நண்பர் ஒரு கருத்தை முன்வைக்கும் போது அங்கே வந்து கருத்து மாறுபாடுனால அங்கேயும் கவலை வர ஆரம்பிக்குது. இனி என்ன செய்ய போகிறோம் என்று நினைப்பது தான் கவலை, இனி என்ன செய்ய வேண்டும் என்று நினைப்பது தான் பொறுப்புணர்ச்சியாக மாறுது. கவலை ஏற்படும் பாதிப்பு, கவலையால் ஏற்படும் நமக்கு பாதிப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம தலைவிதி. இந்த ஒரு ஒரு கவலை வந்துச்சுன்னா ஒரு துன்பம் வருது, அந்த துன்பத்தில் வந்து இது நம்மளுடைய தலைவிதி அப்படின்னு நாம சொல்கிறோம். ஆனால் அது வந்து தலைவிதி இல்லை, நம்ம செயலுக்கு ஏற்ற விளைவு. இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு இருக்கு, இயற்கைக்கும் ஒரு நீதி உண்டு. ஒரு சூரியன் எப்படி சூரியன் இருக்கு, பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றி வருது, அதே மாதிரி தான் மற்ற கோள்கள் எல்லாமே சூரியனும் சுற்றி வருது. இது வந்து இயற்கைக்கு உண்டான இந்நியதி. அதே போலதான் நமக்கும் ஒரு நேரி உண்டு, நாம ஒரு செயல் செய்யறோம், அந்த செயலுக்கு ஒரு விளைவு உண்டு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம இரண்டு கைகளையும் தட்டுறோம், அது ஒரு செயல். அந்த விளைவு வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் வழியாக வெளியே வருது. அதான் நம்ம ஒரு செயலுக்கு சத்தம், ஒரு செயலுக்கு விளைவு உண்டு. ஆனால் இதை வந்து நான்கு வகையா பிடிக்கிறோம் நம்ம. அனுபவித்தே தீர்க்க வேண்டியது, அதுக்கப்புறம் தள்ளி போட வேண்டியது, அப்புறம் அலட்சியம் செய்ய வேண்டியது, உடனடியாக தீர்க்க வேண்டியது. இப்போ அனுபவித்தே தீர்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஒரு குறைபாடோட பிறக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும். அதை வேற அதை குழந்தை பிறக்கும் போதே இப்படி ஆயிடுச்சு நம்ம கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. தள்ளி போட வேண்டியது, இப்போ நம்மளுடைய நண்பர்களோ இல்லை நம்மளோட உறவினர்களோ பார்த்தீங்கன்னா, ஒரு வீடோ இல்லை ஒரு இடமோ ஏதோ வாங்கிட்டாங்கன்னா, அவங்க வாங்கிட்டாங்க நம்மளால இன்னும் வாங்க முடியல என்று மனக்கவலை இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது உடல்ல பல பாதிப்பை ஏற்படுத்தும், அதை தள்ளி போடணும். அலட்சியம் செய்ய வேண்டியது, இப்போ ஒரு மாணவர் மாணவிகள் வந்து ஒரு குரூப் எடுத்து படிச்சிருப்பாங்க, அந்த படிப்புக்கு தகுந்த வேலை தான் வேணும்னு நினைச்சிட்டு வேற எந்த வேலைக்கு தற்காலிகமாக கூட எந்த வேலைக்குமே செய்ய போறதில்லை. அதனால குடும்பத்துல வந்து துன்பம் வர ஆரம்பிக்குது, பொருளாதார நேரமா துன்பம் வருது, அது துன்பம் வந்து கவலையாக மாறுது. உடனடியாக தீர்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா, கடன் தொல்லை, நமக்கு கடன் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்மகிட்ட வீடு இருந்தா கூட அந்த வீடை விற்று அந்த கடனை அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கணும். மற்றும் அப்புறம் ஆப்ரேஷன் பண்றது, வீட்டில் யாராவது ஆப்ரேஷன் உடல்நலக்குறவங்களும் ஆப்ரேஷன் பண்ண இருந்தால் அதை ஆப்ரேஷன் பண்ணி உடனடியாக தீர்த்துடணும். இயற்கையை அறிந்து ஒத்து என்பவர் எண்ணம் எப்பொழுதும் எவ்விதத்திலும் கவலை மாறாது. இயற்கையை அறிந்து ஒத்து என்பவர் எண்ணம் எப்போதும் எவ்விதத்திலும் கவலையாய் மாறாது. இறைநிலை தனக்கு வேண்டியதெல்லாம் நமக்கு படைச்சிட்டு தான், ஃபர்ஸ்டே நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்த பிறகுதான் நம்மளை படைச்சிருக்குது. ஓரறிவு முதல் ஐந்தறிவு முதல் படைத்து விட்டு தான் கடைசியாக தான் மனிதன் ஆறாவது அறிவை படைத்திருக்குது. அப்ப நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத இறைநிலை முன்னாடி நமக்கு கொடுத்துருக்குது. இறைவனை நோக்கி அனுப்பக்கூடிய ஒரு பிரார்த்தனையை தான் நாம எண்ணம்னு சொல்றோம். அந்த எண்ணத்துல தெளிவாக இருந்தால், அந்த எண்ணத்தில் தெளிவாக வைத்துக் கொண்டு இந்த பயிற்சி முறை நம்ம சரியா செஞ்சா கடுக அளவு கூட நம்ம துன்பப்பட தேவை இல்லை. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ராஜா ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்கு வாழ்த்துறை வழங்க பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்களை அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிகச்சிறப்பு. கவலை ஒழித்தல் ராஜா என்கிற தனிப்பேராசிரியர் பேசுனது அதைவிட சிறப்பு. பெரிய சப்ஜெக்ட் பேராசிரியர் ராஜா அவர்களே, ரொம்ப சுருக்கமா சொல்ல வேண்டிய கருத்துக்களை. நானும் கூட அந்த நான்கு வகை கவலைகளை விட்டுருவீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா கவலைன்னா என்ன, இந்த கவலையினுடைய பாதிப்புகள் என்ன, இந்த நான்கு வகையான கவலைகள் என்ன, அந்த கவலைகளுடைய உதாரணங்கள் என்னங்கிறத மிக சிறப்பான முறையில, அதாவது இயல்பான நடையில எடுத்து கூறினாங்க. மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். இன்னிலிருந்து இந்த உரையை கேட்கும் அனைவரும் கவலைகளை
ஒழித்து விடுவார்கள் என்று நம்புக. இன்னைக்கு நாங்கள்லாம் 20 வருஷத்துக்கு முன்னால கவலை ஒழித்தல் சப்ஜெக்ட் கேட்டோமோ அன்னையிலிருந்து ஒழிச்சிட்டோம். இதை விட மிக சிறப்பான ஒரு கருத்து நான் அவர் சொல்லுவார்னு நினைச்சேன். கரெக்டா சொல்லிட்டாரு துணை பேராசிரியர் ராஜா அவர்கள். எண்ணம் ஆராய்தல், ஆசை சிரமித்தல், சினம் தவிர்த்தல் அப்படின்னு சொன்ன நம்ம அருள் தந்தை அவர்கள் கவலைகளை சூட் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒழிச்சிருங்கன்னு சாமி வாயில வரவே வராது. வாழ்த்துக்கள் தான் சமாதி அடைற வரைக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளம்புடன்கிற வாழ்த்துகள் மட்டுமே நம்ம அருள் தந்தை அவர்களினுடைய திரு தாரக மந்திரமாக திருமந்திரமா இருந்தது. ஆனா அந்த கவலை என்பது மிகப்பெரிய கொடிய மனநோய் என்பதை ஒழிச்சிருங்கன்னு மிகச்சிறப்பான முறையில இயல்பான நடையில எடுத்துரைத்த துணை பேராசிரியர் ராஜா அவர்கள், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.